ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெயம் டிவி நேயர்களாகி உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் அன்பின் சத்தம் என்கிற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 30:2 வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என்னை குணமாக்குவீர் என்று சொல்லி. நம்முடைய தேவன் குணமாக்குகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தெய்வம் குணமாக்குறவர் என்று சொன்னால் எதற்காக மருத்துவமனைகள், ஏன் மருத்துவர்கள், ஏன் மருந்துகள் என்று சிலர் வேறு விதமாய் பேசுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, முதலில் மருந்தையும் மருத்துவத்தையும் ஒரு மனிதனுக்கு கண்டுபிடிக்கும்படியான ஞானத்தை கொடுத்தது தேவன், இறைவன், கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை கண்டுகொள்ள முடியாதபடி, சுகத்தை பெற்று கொள்ள முடியாதபடி தவிக்கிறதுனால்தான் தேவன் மருந்துகளையும் மருத்துவர்களையும் ஏற்படுத்தினார். ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் அவர் ஒருவரே சிறந்த மருத்துவராயிருக்கிறார். அவர் ஒருவரே பரிகாரி என்று யாத்திராகமம் 15 எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை குணமாக்குகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதங்களின் புத்தகம் 103:3 வாசித்து பார்க்கும்பொழுது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு வருகிறதான வியாதிகளிலே ஏறக்குறைய 60% வியாதிகள் அவனுடைய வாழ்க்கை நடைமுறையினாலே அவனுக்கு வருகிறதாக மருத்துவர்கள் கணிக்கிறார்கள். அருமையானவர்களே, வியாதி இல்லாத மனிதன் இன்றைக்கு இல்லை. எந்த புறத்தில் நீங்கள் திரும்பி பார்த்தாலும் எல்லாருக்குள்ளும் வியாதி இருக்கிறதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஒரு நாள் ஒரு பிறந்த குழந்தையை ஜெபிக்கும்படி இடத்தில் கொண்டு வந்தார்கள். பிறந்து 6 ஆன குழந்தை, அந்த குழந்தைக்காய் ஜெபிப்பதற்கு என்ன அவசியம் என்று நான் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர் சொன்னார்கள், 6 ஆகின இந்த குழந்தைக்கு சுகர் இருக்கு பிரதர். பிறந்த குழந்தை, 6 குழந்தை, பாருங்கள், யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஜெபமாயிருக்கிறது. ஆனாலும் பிறந்த ஒரு குழந்தைக்கு இந்த வியாதி வருவதற்கு காரணம் என்ன என கருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம், நம்முடைய பாவங்களின் நிமித்தம் வியாதிகள் பெருகுகிறது. நீங்கள் பொதுவாக மருந்துகளின் பெயர்களை பார்ப்பீர்களானால் அதிலே சின் என்கிறதான அந்த வார்த்தை கடைசியில் இணைக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், அன்னாசின் என்று சொல்லுகிற ஒரு மருந்து நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மருந்து, தலைவலிக்கு போடுவாங்க. ஆனால் அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த சின் என்கிற வேர்டு இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பாவத்தின் விளைவுதான் அல்லது மனிதனுடைய அக்கிரமத்தின் விளைவுதான் வியாதி. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதிலே சில வியாதிகளை உலகில் இருக்கிற மருந்துகளால் குணமாக்க முடிகிறது. ஆனால் அநேக டாக்டர்கள் சொல்லுகிற வார்த்தை நான் கேட்டிருக்கிறேன், எங்களால் முடிந்த முயற்சியை நாங்கள் செய்துவிட்டோம், இனி உங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? மருந்துகளால் எல்லா வியாதியும் சுகமாக்க முடியுமே, பின்பு ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? அதற்கு தான் வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவரே எந்த நிலைமையில் இருக்கிற வியாதியஸ்தனையும் குணமாக்குகிறதற்கு வல்லமையுள்ள தேவன். உன்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் பொழுது உன்னுடைய வியாதிகள் சுகமாக்கப்படும் என்று வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நாளுக்கு முன்பு ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடந்தது. கிறிஸ்தவர்கள் இணைந்து ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த கூட்டத்திலே அநேக மக்கள் வந்து கலந்து கொண்டார்கள். அதிலே ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ ஊழியர், இயேசு உங்களை சுகமாக்குவார் என்று சொல்லி பேசிக்கொண்டே இருந்தார். கூட்டம் முடிகிற வரைக்கும் ஒரு மனிதன் சற்று இருளான இடத்துல நின்று கொண்டிருந்து எல்லாம் முடிந்து போன பிறகு அவர் வெளியே வந்து அந்த ஊழியக்காரரை தனியே சந்தித்து, ஐயா, நான் உங்களிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த ஊழியக்காரர் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டார். அந்த மனுஷன் சொன்னான்,
ஐயா நான் இந்த கூட்டத்தில் இல்லை, நான் தொலைவில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஏன் என்று சொன்னால் என் சரீரத்திலே விசேஷமாய் என்னுடைய தோளிலே என்னுடைய சருமத்திலே ஒரு பயங்கரமான வியாதி இருக்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு போக வெக்கமாக இருக்குது, என்னால் அந்த வியாதியின் கொடூரத்தை தாங்க முடியவில்லை, அதனுடைய அரிப்பு தன்மையினாலே நான் சொரிந்து 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 அங்கங்கங்கே என் சரீரத்தில் காயங்கள் இருக்கிறது, சில நேரத்தில் அதிலிருந்து ரத்தம் வருகிறது, சீழ் வருகிறது, தண்ணீர் வருகிறது, ஜனங்கள் என்னை அருவருக்கிறார்கள், என் வீட்டில் இருக்கிறவங்க கூட என்னை தனியான ஒரு ரூமில் தான் வச்சுருக்கிறாங்க, நான் அந்த நிலைமையில் தான் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன். நீங்கள் சொன்ன இயேசு என்னை சுகமாக்குவாரா என்று சொல்லி கண்ணீரோடு முழங்கால் படிட்டு அந்த மகன் அழுது ஜெபித்த பொழுது ஊழிய காலத்தில் ஆண்டவர் பேசினார், மகனே நீ வேலை செய்த நாட்களிலே அநேகருக்கு அநியாயம் செய்தாய், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் நீ தவறான பாதைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு மற்றவர்களை வேதனைப்படுத்தி எப்படியாவது பணம் சம்பாதித்தால் போதும் என்று நீ செய்த தவறுகளின் நிமித்தம்தான் இந்த வியாதி உன் சரீரத்தில் வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே உன்னை அர்ப்பணித்து நீ ஜெபி, இன்றைக்கு இயேசு உன்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் ஒரு ஜெப எண்ணெயை ஜெபித்து அவர் கரத்தில் கொடுத்து அனுப்பிவிட்டார். நடந்த விஷயம் என்ன தெரியுமா? ஒரு வாரத்திற்குள்ளாக எத்தனையோ ஆண்டுகளாக இருந்த அந்த சரும வியாதி அந்த மகன் அழுது ஜெபித்து மன்னிப்பு கேட்ட உடனே ஒரு வாரத்திற்குள்ளாக அவருடைய சரீரத்தில் இருந்த அத்தனை நோய்களும் அத்தனை வியாதிகளும் மறைந்ததாக அந்த சகோதரன் சாட்சி சொன்னார். அல்லேலூயா! என கருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்கள் தேவன் உங்களை மன்னிக்கிறவர், மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல உங்களுக்கு சுகம் கொடுக்கிறவர், உங்களை குணமாக்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. 147 சங்கீதம் 3 வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். அநேக நேரத்தில் நம்முடைய வெளிப்புற காயங்களை நம்மால் குணமாக்கிக் கொள்ள முடியும், ஆனால் உள்ளான இருதயத்தில் ஏற்படுகிற காயங்களை குணமாக்க யாருண்டு இந்த உலகத்திலே என்று அநேகர் பயப்படுகிறார்கள், கலங்குகிறார்கள். அண்மையிலே நடந்த ஒரு சம்பவம், ஒரு குறிப்பிட்ட வாலிப தம்பதியினருக்குள்ளே பிரச்சனை. இந்த பிரச்சனையின் நிமித்தம் ரெண்டு பேருடைய இருதயம் உடைந்தது, காயப்பட்டார்கள். அதன் விளைவு அந்த வாலிப சகோதரன் தன்னை மாய்த்து கொண்டான். இருதயம் நொறுங்குண்ட சகோதரனே சகோதரியே, வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனைகளினாலே இரவும் பகலும் கலக்கத்தோடு நிம்மதி இல்லாமல் குடித்து கொண்டு நிம்மதிக்காக எதையதையோ செய்து கொண்டிருக்கிற சகோதரனாய் அல்லது ஒரு மகளாய் இனி இருப்பாயனால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நொறுங்குண்ட உன் இருதயத்தை நான் குணமாக்குகிற தேவன், உன் இருதயத்தின் காயங்களை நான் ஆற்றுகிற தேவன், நான் சுகம் கொடுக்கிற தேவன், என்னிடத்தில் இருக்கிற வல்லமையை நான் அனுப்புவேன். வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறாராம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இப்பொழுது விசுவாசியுங்கள். உங்கள் இருதயத்தின் காயங்களை இயேசு இப்பொழுது சுகமாக்குகிறார். உங்கள் இருதயத்திலே காணப்படுகிற நொறுங்கி போன தன்மைகளிலே தேவனுடைய வல்லமை இப்போது இறங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னை வாழ வைக்கிற தெய்வம் உன்னை வாழ வைப்பார், நீ குணமாயிருப்பாய், நீ சுகமாயிருப்பாய் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது ஏசியா 53 அதிகாரம் 5 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஏன் மரிக்க வேண்டும்? ஏன் அவர் சிலுவையை கரத்தில் எடுக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது பாவமில்லாத இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்காய் பாவமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. பாவமில்லாத இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாம் தன் மீது போட்டுக்கொண்டு அவர் அந்த சிலுவையிலே பட்ட பாடுகளினாலே ஏற்பட்ட தழும்புகள் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு மனுஷியையும் சுகமாக்கிக் கொண்டிருக்கிறது, குணமாக்கிக் கொண்டிருக்கிறது. தெள்ளான சாட்சிகள் எங்கள் ஊழியத்தில் எங்களுடைய ஜெப கூடுகைகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும், ஆனால் உங்கள் விசுவாசம் எழும்பும்படி நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம்
ஐந்தாம் அதிகாரம் 17வது வசனத்தில் வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக, வியாதியஸ்தர்களை குணமாக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவிடந்து வல்லமை புறப்பட்டு போனதாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை படுத்த படுக்கையில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், தள்ளப்பட்டு இருக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல தேவனுடைய வல்லமை இறங்கி வரும். யோவான் 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பெதஸ்தா எனப்பட்ட குளத்தின் அருகே அநேக வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள். அங்கே 38 வருடமாய் படுத்த படுக்கையில் இருந்த ஒருவனை இயேசு கண்டார். அவனிடத்தில் இயேசு போய் அவனை சந்தித்து, நீ குணமாக விரும்புகிறாய் என்று கேட்டபொழுது அவன் சொன்னான், வியாதியிலே உதவி செய்ய எனக்கு யாரும் இல்லை. உண்மைதான், வியாதி வருகிற வரைக்கும் எல்லா நட்புகளும் உறவுகளும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் வியாதி வந்தவுடனே நீங்கள் கைவிடப்படுவீர்கள். ஆனால் அவனை தேடி இயேசு போனார். அவன் சொன்னான், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அந்த வார்த்தையை கேட்டு இயேசு அவன் மீது மனதுருகி அவன் பக்கத்தில் நின்று அவனை பார்த்து சொன்னார், போதும், நீ படுத்து கொண்டிருந்தது, இன்றைக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார். பாருங்கள், 38 வருஷமாய் வியாதியாயிருந்த அவனை இயேசு ஒரே வார்த்தையினாலே சுகமாக்கினார். இன்றைக்கு எத்தனை ஆண்டு காலமாய் நீங்கள் வியாதியாக இருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. இன்றைக்கு இயேசுவின் குணமணிக்கிற வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் படுக்கையிலிருந்து இன்று இயேசு உங்களை உயிரோடு எழுப்பப் போகிறார். உங்கள் வியாதிகள் மாறப்போகிறது. நம் கண்களை மூடி ஜெபிப்போம் விசுவாசத்தோடு. அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு வியாதியஸ்தர்கள் மீதும் இறங்குவதாக. நான் குணமாக்குகிற தேவன் என்கிற வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறேன். யாரெல்லாம் எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டும் குணமடையாமல் இருக்கிறனே என்று வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் மீது இப்பொழுது வல்லமை இறங்கட்டும் ராஜா. ஒவ்வொரு வியாதிகளும் சரீரத்தை விட்டு விலகட்டும், பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் என்று செபிக்கிறேன். இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். நிச்சயமாக சோதித்து பாருங்கள். ஜப நேரத்திலே ஆண்டவர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.